ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம ஆக்சுவலாக டேட்டர் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலாக எனக்கு பாஸ்ட் 2-3 வீக்ஸாக என்னோட இந்த போர்ட் செட்டப்லேருந்து நல்லா டீச் பண்ண முடியல. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் அண்ட் தென் இங்கிலீஷ்லலாம் நான் கொஞ்சம் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கிலீஷில் நான் வந்து டீச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ பேர்லலாம் நான் இப்போ வந்துட்டு தென் அகெயின் என்னால் இப்போ திருப்பி அகெயின் போர்ட் செட்டப்பில் டீச் பண்ண முடியுது. ஸோ அகெயின் நம்ம நிறைய டாபிக்ஸ் இன்னும் கவர் பண்ணலை. ஸோ அந்த டாபிக்ஸும் கவர் பண்ணிடல. அண்ட் தென் இங்கிலீஷுமே நான் பேரலாக இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த இது டீச் பண்ணும் போதே பேரலாக அதையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ உங்களோட கோஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எல்லாருமே என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ண வீடியோ இதுதான், டிவிஷன் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக போடுங்க அப்படின்னா. நம்ம ஆல்ரெடி அடிஷனோட ட்ரிக்ஸ், சப்ட்ராக்ஷனோட ட்ரிக்ஸ், மல்டிபிளிகேஷனுக்கு நிறைய என் நம்பர் ஆஃப் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ டிவிஷனுக்கு தான் எல்லாருமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான், அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்காகவே தான் டிவிஷன் ட்ரிக்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நாம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபைன். அண்ட் தென் நீங்கள் ஆல்ரெடி என்னோட இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன்லாம் நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, குவிக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். அதில் நான் எல்லாமே போட்டிருப்பேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டிவிஷனுக்குன்னு சில பேசிக்காக சில ரூல்ஸ்ன்னு இருக்கு. இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டேரக்டாக டிவிசிபிள் ஆகுதுன்னா, இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். டேரக்டா டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா, இப்ப டிவிசிபிள் ஆகல அப்படின்னா அதுக்கு என்ன எப்படி ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத நான் கொஞ்சம் லேட்டரா உங்களுக்கு சொல்றேன். பட் இப்ப டிவிசிபிள் ஆகுதுன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பாத்துடலாமா? ஃபைன். ஓகே. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். இது பேசிக்கா நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருப்போம் ஜஸ்ட். பட் நான் இதை ரீகேப் கொடுக்காம போனா நல்லா இருக்காது அப்படிங்கறனால தான் நான் உங்களுக்கு இதையும் சொல்றேன். தெரியாதவங்க, இது வரைக்கும் நோட் பண்ணாதவங்க தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஓகேங்களா? ஸோ டிவிசிபிலிட்டி ஆக்சுவலி ஒரு நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ணவே முடியாது, அப்படி உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸில் அது உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னது? ஒன். அதாவது நம்ம எந்த நம்பரை ஒன்னால டிவைட் பண்றோமோ அதே நம்பர் தான் வரப்போகுது. 20 டிவைடட் பை 1 28, 1 லேக் டிவைடட் பை 1 1 லேக் தான். ஸோ வாட் எவர் நம்பரை நம்ம வந்துட்டு ஒன்னால டிவைட் பண்ணாலும் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்க போகுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி பை 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நம்பர் எப்போ 2 டிவைட் ஆகணும், அந்த நம்பர் ஈவன் நம்பரா இருக்கணும், இல்லைன்னா ஜீரோல முடியணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நம்பர் 2 டிவைட் ஆகும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ டிவிசிபிலிட்டி பை 2ங்கிறது என்னன்னா, ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட அப்படியே ஆஃப் தான் வந்துட்டு டிவைடட் பை 2. இப்போ 1000 இருக்குன்னா 1000 ஆஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 500. ஸோ 1000 டிவைடட் பை 2 = 500. அதே மாதிரி இப்போ 10,000 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 ஆஃப் எடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5000. ஸோ அதோட ஆஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ டிவைடட் பை 2ங்கிறது 5000. அந்த மாதிரி எந்த நம்பராக இருந்தாலும், ஒரு என்ன சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5202 அப்படின்னு இருக்குன்னா கூட 5202 ஆஃப் தான் வந்துட்டு டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ 5202 டிவைடட் பை ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? 2601 அப்படின்னு வரும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி அதோட ஆஃப் அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு மைண்ட்ல ஒரு ஆஃப் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டா முடிஞ்சது. நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி பை 3க்கு வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து எப்போ கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 3 இருக்கும் அப்படின்னா, இப்போ அதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பர் வந்து 3 டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது. இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டட் நம்பர், இப்போ 3, 9, 12, 27 இதெல்லாம் நமக்கு 3 டிவைட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? பட் இப்போ ஒரு பெரிய நம்பர் இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 307 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 3 + 0 + 7 நம்ம போடணும். 3 + 0 + 7ங்கிறது எவ்வளவு? 3 + 7 = 10 அப்படின்னு வருது. பட் 10 வந்து டிவிசிபிள் பை 3 இல்லை. ஸோ 307 கண்டிப்பாக 3 டிவைட் ஆகாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குவிக் டிவிசிபிலிட்டி, ஸோ இப்போ டிவைட் ஆகாதுன்னு தெரிஞ்சோடனே, ஸோ இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகாத நம்பர்ஸே எப்படி டிவைட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்கிறேன். பட் இது டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிவிசிபிள் பை இதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 513 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 + 1 எவ்வளவு? 6. 6 + 3 எவ்வளவு? 9. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 513 இஸ் டிவிசிபிள் பை 9 டிவைடட் பை 3 எவ்வளவு? 3. 9 வந்து டிவிசிபிள் பை 3 தானே. ஸோ 513 இஸ் டிவிசிபிள் பை 3. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி. இப்போ என்ன சொல்றது, 1, 2, 4, 6, 8 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 + 2 = 3. 3 + 4 = 7. 7 + 6 = 13. தென் 1, 2, 4, 6, 8, right? 13 + 8 எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட்ஸ் அரௌண்ட்
அதுல இருக்கிற எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் அதுல இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சம் வந்துட்டு உங்களுக்கு 9 டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9. இப்போ 27 எடுத்தீங்கன்னா 2+7 எவ்வளவு 9. 9 டிவைட் பை 9 டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 78532 ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7+8+5+3+2 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் உங்களுக்கு டோட்டல் வந்து 25 வருது. இப்போ 25 வந்து 9 டிவைட் ஆகுது. ஸோ இந்த நம்பர் 9 டிவைட் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரூல்ஸை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறது இன்னும் நல்லா பெட்டரா புரியும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4 என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் ஒரு லாஸ்ட் ரெண்டு டிஜிட் வந்து 4 டிவைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா தட் இஸ் டிவிசிபிள் பை 4. அண்ட் தென் லாஸ்ட் ரெண்டு டிஜிட் 0 இருந்தாலும் அது கண்டிப்பாக 4 டிவைட் ஆகும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லாஸ்ட் ரெண்டு டிஜிட் 0 இருக்கணும். ஒரு லாஸ்ட் ரெண்டு டிஜிட் வந்துட்டு 4 டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 500 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500 4 டிவைட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே இருப்போம். 500 4 டிவைட் ஆகும்னா கண்டிப்பாக, ஏன்னா லாஸ்ட் ரெண்டு டிஜிட் 0 இருக்கும். ஸோ கண்டிப்பா டிவைட் ஆகும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி தான். சோ வேற ஏதாவது நம்பர் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றது, 1416 ஒரு நம்பர் இருக்குன்னா லாஸ்ட் ரெண்டு டிஜிட் 16 இருக்கு. 16 4 டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். சோ தட் இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 5 என்னது அப்படின்னா, ஒரு நம்பர் 5 டிவைட் ஆகணும்னா அந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட் வந்து 0 5 இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது 5 டிவைட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த 5 டிவைட் பண்றதுக்கு ஒரு ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் டெக்னிக் நான் உங்களுக்கு கூடி சீக்கிரம் சொல்றேன். ஓகேங்களா? நம்ம ரூல்ஸ் பார்த்து முடிச்சோம்னா நான் உங்களுக்கு அதான் சொல்ல போறேன். ஃபைன். நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி பை 6. ஓகேங்களா? ஒரு நம்பர் வந்து 6 டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் வந்து 2 டிவைட் ஆகணும், 3 ரெண்டாலையுமே கண்டிப்பாக டிவைட் ஆனா அது 6 டிவைட் ஆகும். 2 டிவைட் ஆகணும்னா கண்டிப்பா அது ஈவன் நம்பரா இருக்கணும், அதாவது 0 முடிஞ்சிருக்கணும், கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த நம்பர் 6 டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணாலே ஒன்னு ஈவன் நம்பரா இருக்கா, 0 முடியுதாங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 3 டிவைட் ஆகுதாங்கிறத எப்படி செக் பண்ணும்? அதுல இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 3 டிவைட் ஆச்சு, அந்த சம் வந்து 3 டிவைட் ஆச்சுன்னா ஃபைன், அது 6 டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சோ 6 டிவிசிபிலிட்டி ரூலுங்கிறது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் 7 டிவிசிபிலிட்டி ரூல் அப்படிங்கறது நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலி 7 வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் பிட் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சோ நீங்க 7 டிவிசிபிலிட்டி ரூலை விட்டுருங்க, 8 டிவிசிபிலிட்டி ரூலுக்கு வரலாம். 8 டிவிசிபிலிட்டி ரூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸை செக் பண்ணணும். இப்போ 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், 8 எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்துட்டு மூணுமே 0 இருந்தாலும் அது 8 டிவைட் ஆகும். ஆர் மூணு அந்த லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 8 டிவைட் ஆகுதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலும் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் மட்டும் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது 8 டிவைட் ஆகும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9 நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3 9 சேம் தான், மாதிரி 4 8 ஆல்மோஸ்ட் சேம் தான். 4 லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், 8 லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் செக் பண்ணணும். 3 வந்துட்டு எல்லா அந்த நம்பர்ல இருக்கிற எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி வர ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 3 டிவைட் ஆகணும். 9 அதே தான், ஓகேங்களா? 10 அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் நம்பர் வந்து அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0 முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் டிவிசிபிள் பை 10, கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? 10, 20, 5000, 10,000, 1 lakh, 5 lakhs, 10 lakhs, 1 billion எல்லாமே வந்துட்டு டிவிசிபிள் பை 10 தான். ஃபைன். நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 11 என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபரன்ஸ் ஆஃப் த சம் ஆஃப், அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்போ 121 அப்படின்னு இருக்கு, இப்போ 1441 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் எடுத்துக்கணும், அதாவது ஆட் பொசிஷன்ல இருக்கிற டிஜிட்ஸ் எடுத்துக்கணும், ஈவன் பொசிஷன்ல இருக்கிற டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். 1441 அப்படின்னா 1+4 அப்படிங்கிறது எவ்வளவு, இட்ஸ் 5, கரெக்டா? 1+4 5, அதே மாதிரி இன்னொரு 4+1 எவ்வளவு 5. சோ அந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு 0 வரணும், இல்ல அது வந்து 11 டிவிசிபிளா இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா இட் இஸ் டிவிசிபிள் பை 11. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன நம்பர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் இப்போ ஒரு 2143 ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2+4 ஏன்னா ஆட் பொசிஷன்ல இருக்கிறது வந்து எடுத்தீங்கன்னா 2 1 4 2+4 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 6,
தென் 3 பிளஸ் 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4, 6 மைனஸ் 4ங்கிறது 2 வருது, விச் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. புரியுதுங்களா? ஒன்று அந்த டிஃபரன்ஸ் ஜீரோன்னு வரணும், இல்லை வர டிஃபரன்ஸ் வந்து 11 டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த பேசிக்ஸ் எப்போவுமே நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த டிவிசிபிலிட்டி ரூல் சொல்லி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல, இந்த மாதிரி டிவிசிபிலிட்டி ரூல் அதாவது ஃபைவால டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ட்ரிக்கு தான் இப்போ என்னங்கிறது பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஒரு நம்பர் ஃபைவ், இப்போ ஒரு பெரிய நம்பர் இருக்குது, டிவைட் பை ஃபைவ்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா, ஈஸியாக பண்ணணும்னா எந்த நம்பரோ அந்த நம்பர் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க, பை டென் போட்டிங்கன்னா அதுதான் அதன் ஆன்சர். பை டென்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 4000 நம்ம டபுள் பண்ணதுக்கப்புறம் நம்பர் 4000 வந்திருக்குன்னா டிவைட் பை டென்னா அளவு 400. ஸோ அந்த இது மல்டிப்ளை, புரியுதுங்களா? ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காமிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளாகவே நம்ம எடுத்துக்கலாமே, 200 டிவைடட் பை 5 இருக்கு. 200 டிவைடட் பை 5 நான் சொன்ன லாஜிக் என்னது, இந்த நம்பரை டபுள் பண்ணிக்கோங்க, டபுள் பண்ண வரும் 400. 400 பை 10 எவ்வளவு 40, அவ்வளவுதான். இதெல்லாம் மைண்ட்ல பண்ணணும், நீங்க எழுதவே கூடாது. 200 பை 10, ஸோ 200 டபுள் பண்ணா 400, 400 ஒரு 10 டிவைட் பண்ணணும்னா எவ்வளவு 40, ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் பெரிய ட்ரிக் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படி வந்துச்சுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ 200 இருக்குல்ல, இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா மல்டிப்ளை பை 2 அண்ட் 5 மல்டிப்ளை பை 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடும், கரெக்ட் தானே? ஸோ 200 பை 5ங்கிறதா ரிமைனிங்காக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ட்ரிக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். 200 டபுள் பண்ணோம்னா 400 வருது. கீழே வந்து நமக்கு 10 டிவைடட் பை 10ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, கரெக்ட் தானே? ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துடுது. இப்போ நமக்கு என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்துட்டு அது 5 டிவைடே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இப்போ 98 டிவைடட் பை 5 கொடுக்குறாங்க, நம்ம கொஞ்சம் திணறி இருக்கும். டேரக்டா டிவிசிபிள் அந்த நம்பர் 5 டிவிஸ் 0 முடியுது, 5 முடியுதுன்னா அப்படின்னா 5 டிவைட் பண்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் இப்போ இது டேரக்டா டிவைட் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 98 டிவைடட் பை 5 யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், 98 டிவைடட் பை 5 சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட ட்ரிக் என்னது, 98 டபுள் பண்ணணும். 98 டபுள் பண்ணால் நமக்கு ஆக்சுவலாக என்ன வந்துடும், 196 வரும். டிவைடட் பை 10, ஒரு நம்பரை டபுள் பண்ணிட்டு 10 டிவைட் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19.6. ரொம்ப ரொம்ப சிம்பிள், எதுவுமே எழுதக்கூடாது. 98 நம்ம டபுள் பண்ணா, டபுள் பண்ணதுன்னா இன்டூ 2, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ 98 இன்டூ 2 எவ்வளோனா 186, 10 டிவைட் பண்ணா 19.6, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ராப்பராக டிவைட் ஆகாததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சோம். இன்னொரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாமே, ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம், 422 டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 422 நம்ம டபுள் பண்ணணும். 422 டபுள் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், 844 வந்துருமா, பை 10 வந்துடும். 84.4 தான் அதோடைய ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸில் எல்லாமே டேரெக்டாக டிவிசிபிளாக வருமாங்கிறது நமக்கு தெரியாது. டேரெக்டாக டிவிசிபிளாக வந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இல்லை எனக்கு டேரெக்டாக டிவைட் பை 5 பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி டேரெக்டாக டிவைட் ஆகாததுக்கு நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடியும், ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ட்ரிக் தான், ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பரை 5 டிவைட் பண்ணணும்னா அந்த நம்பரை டபுள் பண்ணிக்கோங்க, 10 டிவைட் பண்ணிக்கோங்க. சிம்பிள், ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ ஒரு நம்பரை 25 டிவைட் பண்ணால் அதை எப்படி மேல இருக்கிற நம்பர் 4 டைம்ஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா அதுதான் அதோட ஆன்சர். புரியுதுங்களா? சொல்ல ஆன்சர் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.52. இதுக்கும் நீங்க பென் பேப்பர் எதுவுமே எடுக்கக்கூடாது. 38 × 4 மட்டும் நம்ம ஃபாஸ்டா மைண்ட்ல போட்டோம்னா 150 × 100 இஸ் 1.52. ஸோ 38 × 25 1.5. இது டிவைடட் பை 5ங்கிறது என்னது, அந்த நம்பரை டபுள் பண்ணிட்டு டிவைடட் பை 10. இது இது டிவைட் பை 25, அந்த நம்பரை 4 டைம்ஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 100, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுவும் பெரிய ஒன்று ட்ரிக் இல்லை, எப்படி வந்துச்சுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ 38 × 25 இருக்குன்னா 25 × 4 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 100. ஸோ அதே தான், இந்த 4 நம்ம மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னும் டிவைட் ஆகும் ஆப்வியஸா. ஸோ ஆப்வியஸா ஃபைனலாக இருக்கிறது நம்ம 38 × 25 தான் இருக்க போது. பட் நம்ம அதை ட்ரிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக 25 × 4 நம்ம கீழே டிவைட் பை 100 நமக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம், கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்காக நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம்.
புரியுதுங்களா? ஸோ இப்போ வேற இப்போ டேரக்டாவே டிவைட் ஆகிற நம்பர்னு கூட, இப்போ நமக்கு 125 டிவைட் பை 25 நமக்கு 5 அப்படிங்கிறது தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் நம்பர், நம்ம கொஞ்சம் பெரிய நம்பர் அப்படின்னா நமக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் ரொம்ப போக போக பெரிய நம்பரா இருக்குன்னா நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மல்டிப்ளை பை 4 டிவைடட் பை 100, அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். டைரக்டா டிவைட் ஆகலைனாலும் உங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 130 டிவைடட் பை 25 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 130 இன்டூ 4 எவ்வளோங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ 130 இன்டூ 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 52 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 13 இன்டூ 4 இஸ் 520 டிவைடட் பை 100 வரும். ஸோ இது ஆன்சர் இஸ் 5.20 ஆர் 5.2. ஈஸியாக முடிஞ்சிருச்சா? ஸோ 130 to 25 135 இன்டூ 4, இது இன்டூ 4, இது இன்டூ 4, இன்டூ 4 டிவைடட் பை 100, அவ்வளோதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதே மாதிரி ஒரு நம்பரை 125 மல்டிப்ளை பண்ணால் எப்படி ஃபாஸ்டராக பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு நம்பரை 125 டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதோட ட்ரிக் என்னன்னா, அந்த நியூமரேட்டர் இருக்குல்ல, அந்த நம்பரை நம்ம 8 மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பை 1000 பண்ணிட்டோம்னா அதுதான் ஆன்சர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 18 இருக்குன்னா 18 × 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 × 640 டிவைடட் பை 1000. 640 டிவைடட் பை 1000ங்கிறது எவ்வளவு? இஸ் ஈக்குவல் டு 0.64, இதுதான் ஆன்சர். பட் நம்ம 80 பை 125 ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ டைம் எடுப்போம்னா நிறைய டைம் எடுப்போம். நமக்கு ஜென்ரலாகவே நம்மளோட மைண்ட் செட் பண்ணி நம்மளால மல்டிபிளிகேஷன் ஃபாஸ்டராக பண்ண முடியும், டிவிஷன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால தான் நியூமரேட்டர் ஒரு 8 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா டிவைடட் பை 1000ங்கிறது ஈஸியாக படும். இதுவும் ஒன்றும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். இப்போ டிவைடட் பை 125 இருக்குன்னா கீழே 125 × 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு நம்ம 1000 வந்துருது. அதே மாதிரி மேலேயும் வந்துட்டு நீங்க 8 மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. ஸோ இதுவும் ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். ஃபைனலா இருக்கிறது 80 பை 125 தான் இருக்கு. பட் நம்ம இந்த 8 மல்டிப்ளை பண்றதுனால மேலேயும் கீழேயும் நமக்கு ஆன்சர் ஈஸியா முடிஞ்சிருது. புரியுதுங்களா? பட் ஆனா நீங்க கீழேயும் நான் 8 மல்டிப்ளை பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். டிவைடட் பை 125 நான் கீழே 1000 டிவைட் பண்றேன், மேலே 8 மல்டிப்ளை பண்றேங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ 5 அப்படின்னா அந்த நம்பரை டபுள் பண்ணிட்டு டிவைடட் பை 10. இதே 25 அப்படின்னா அந்த நம்பரை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பை 4 டிவைடட் பை 100. இதே டிவைடட் பை 125 அப்படின்னா அந்த நம்பரை மல்டிப்ளை பை 8 அண்ட் டிவைடட் பை 1000. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பை 8ங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நம்ம அதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். பட் டிவைட் பை 125 நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த டிவைட் பை 5, 25, 125 பார்த்துடும். பட் ஜென்ரலாகவே இப்போ ஒரு பெரிய நம்பர் இருக்கு, ஆனால் எனக்கு ப்ராப்பராக வந்துட்டு என்ன எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. ஸோ எனக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது எக்ஸாம்பிள் யூஸ் சொல்கிறவங்களுக்கான ட்ரிக்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அந்த ட்ரிக்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னா ஒரு நம்பர் ஒரு கீழே இருக்கிற நம்பராக எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. இப்போ நமக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதாங்கிறது நம்ம அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வச்சு நம்மளால செக் பண்ண முடியும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்மளால செக் பண்ண அது டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டோம், ஃபாஸ்ட்டாக நம்ம மைண்டில் எல்லாமே பண்ணிட்டோம், ஆனாலும் டிவைட் ஆகலை. ஸோ இப்போ இது எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது? இந்த நார்மல் டிவிஷன் வச்சு பண்ணால் எனக்கு டைம் எடுக்குதுங்கிறவங்களுக்காக தான் இந்த இந்த பர்டிகுலர் பார்ட். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 41 டிவைடட் பை 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 40 பை 8ங்கிறது 5 அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். பட் 41 டிவைடட் பை 8னா நம்ம டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவோம், 41 டிவைடட் பை 8ன்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் டிவிஷன் மெத்தடுக்கு தான் நம்ம மைண்டு போகும். ஸோ அந்த மாதிரி போகாமல் இதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன படிக்கிறோம்னா, நம்ம யூஸ்வலாக அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு பண்ண மாதிரி இதில் பண்ணால் ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்பிளிட் பண்ணி டிவைட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, இந்த நம்பரை எப்படி ஸ்பிளிட் பண்ணா அந்த நம்பர் 8 டிவைட் ஆகும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நியரஸ்ட் நம்பர்ல பாத்தீங்கன்னா 40 டிவைடட் பை 8ங்கிறது எக்ஸாக்டா டிவைட் ஆகுமா? சோ நான் இதை 40 டிவைடட் பை 8 பிளஸ் 1 டிவைடட் பை 8ங்கிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா? ரெண்டும் அதுல சேம் தான், ஒரே ஆன்சர் தான். 40 + 1/8 = 41/8 நமக்கு வரப்போகுது. கரெக்டா? ஸோ இதை இந்த மாதிரி, ஸோ 40 பை 8 நமக்கு எக்ஸாக்ட் ஹோல் நம்பர் கிடைச்சிடுமா? 5ங்கிற மாதிரி போட்டுக்கலாமே. இப்போ 1/8 என்ன, நான் அதை எப்படியும் கல்குலேட் பண்ணி தானே நான் யோசிக்கிறவங்களுக்கு, நீங்கள் எல்லாருமே பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? 1/8 அப்படிங்கிறது 12.5%. இப்போ என்ன சொல்றது, அந்த பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் டேபிளில் 1/2 அப்படிங்கிறது 50%, 1/8 அப்படிங்கிறது 12.5% அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கரெக்டா? உங்களுக்கு நான் பர்சன்டேஜ் டாபிக் டீச் பண்ணும்போதே சொன்னேன், பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெர் 100 பை 100 அப்படிங்கிற மாதிரி மீனிங். கரெக்ட் தானே? ஸோ இப்போ 1/8 12.5%னா
அதை நம்பரை நம்ம மாற்றும் போது இந்த 12.5% கிடைக்குதுல்ல, 12.5 divided by 100 என்னவோ அதுதான் 1 divided by 8. ஸோ 12.5 divided by 100 எவ்வளவு, 0.125 வருமா? ஸோ 5 + 0.125 which is equal to 5.125 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். 41/8 5.125 தான். இதுக்கு நீங்கள் பென் பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. டக்குன்னு பார்த்தோன்னே 41/8 பக்கத்தில் 40/8 5 வந்துருக்குமே யோசிப்போம். ஸோ 40/8 5 + 1/8 1/8 நமக்கு பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிளில் 1/8 12.5%. அது பர்சன்டேஜ் பட் நம்பராக மாற்றும் போது அந்த பர்சன்டேஜுங்கிறத நம்ம டிவைடட் பை 100 போடும். 12.5 divided by 100 0.125. ஸோ த ஆன்சர் இஸ் 5.125. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இப்ப 53/4 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 53/4 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நியரஸ்டா பக்கத்துல எது டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 52 நமக்கு டிவைட் ஆகும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? 52/4 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13 நமக்கு வரும். சோ நான் என்ன பண்றேன், 52/4 + 3/4 அப்படின்னு இதை எழுதிக்கலாமா? சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1/4 எனக்கு 25% இருக்குல்ல, அதை டிவைட் பை 100 பண்ணிட்டோம்னா 25 divided by 100 0.25. ஸோ 13 + 0.25 which is equal to 13.25 அப்படின்னு வந்துருமா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருந்தா நம்ம டேரக்டாக இல்லை, நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், 53 divided by 4. ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம பண்ணோம்னா 1 divided by 4 இஸ் 1, 13 தென் பார்த்தீங்கன்னா 4 3s 12, தென் அகெயின் 10 வரும், தென் பாயிண்ட் வைப்போம், தென் வந்துட்டு என்ன போடுவோம், 2s 8, தென் 20, தென் 5. இந்த டைம் எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் மைண்ட் கால்குலேஷனா, பென் பேப்பர் எதுவுமே எடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது சின்ன நம்பர்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர்ஸ் போகும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இதே கான்செப்ட் தான். நான் அதை அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய நம்பராக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 4832 divided by 43 இருக்கு. ஸோ கண்டிப்பாக 4832 divided by 43 ஆப்வியஸாக வேணா, 43 அப்படிங்கிறதே நமக்கு வந்துட்டு இட்ஸ் அ ப்ரைம் நம்பர், கண்டிப்பாக எதாலுமே டிவைட் ஆகாது. ஸோ 4832 divided by 43 பண்ணால் ஏதோ ஒரு டெசிமல் நம்பர் தான் வருங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதுக்கு எப்படி இதை ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நீங்கள் 4832 divided by 43 இருக்கா? 43 × 10 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 430, ஆனால் இது 4832 இருக்கு. ஸோ 43 × 100 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 43 × 100 இஸ் 4300 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாமே நீங்கள் மைண்டில் தான் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் உங்களுக்காக எழுதி காமிக்கிறேன். ஸோ 4300 by 43 + ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 532/43 இருக்கா? இந்த 532 இது 4300/43 நமக்கு மைண்ட்ல 100 வந்துருமா? கரெக்டா? பிளஸ் 532/43 டக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இதையுமே 430/43 அப்படின்னு எடுத்துக்கலாமா? 430/43 ரிமைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு இருக்கு? இட்ஸ் அரௌண்ட் 1 or 2 by 43 அதுவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 86 இருக்குமா? சோ நம்ம இது எப்படி எழுதி, இது எல்லாமே நம்ம மைண்ட்ல தான் எடுத்துக்கணும். 110 + நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 86/43 அப்படிங்கறது நமக்கு 2 அப்படிங்கறது தெரிஞ்சிடும். பிளஸ் 86 & 102 டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 16/43 வரும். இந்த பார்ட் வந்து உங்களுக்கு 2 தெரிஞ்சிருமா? ஸோ 112 நம்ம எடுத்துக்கலாம். +16/43 இருக்கு. திருப்பி இதுவும் நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக வந்து நிற்கிது, கரெக்டா? இது நம்ம டிவைட் பண்ணி தானே ஆகணும் யோசிக்கிறோம். உங்களுக்கு ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், ஒரு சிம்பிள் அப்ராக்சிமேஷன் நம்ம கரெக்டாக டன் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, 16/43 நான் 16/14 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக முடிஞ்சிருமா? 16/14 இது வந்து 4 இருக்கும், இது வந்து 10 இருக்கும். 4/10 0.4 + 0.4 மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 112.4 அப்ராக்சிமேட்லி இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம்.
புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆப்ஷன்ஸை பார்த்தாலே 112.4 சம்திங்ல தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஏன்னா நமக்கு ஜென்ரலாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலே மேக்ஸிமம் நம்ம அதை ஓரளவுக்கு அப்ராக்ஸிமேட் ஃபைனல் ஸ்டெப்ல சொல்றோம், அப்ராக்ஸிமேட் பண்ணிட்டோம்னாலே போதும் நமக்கு ஈஸியாக ஆன்சர் ஈஸியாகவே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? என்ன இவ்வளோ ஸ்டெப்பா அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ நீங்க ஈஸியாக பாருங்களேன், இப்போ 4,832/43 டக்குனு பார்த்தோம்னா 4,300/43 100 வந்துடும். ஸோ ரிமைனிங் 532 இருக்கு. 532ல வந்துட்டு 430 அதையும் எடுத்துக்க முடியும். ஸோ 110 ஈஸியாக வந்துடும். அதாவது இந்த ஸ்டெப் வரைக்கும் நமக்கு ஈஸியாகவே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 102/43 நிற்கும். ஸோ 102/43 நமக்கு 86/43 112 வரைக்கும் கூட நமக்கு கடகடகடன்னு ஈஸியாக வந்துடும். ரிமைனிங் 16/43 அப்ராக்சிமேட் பண்ணிக்கோங்க. அந்த 14 எடுத்துக்கும் போது நமக்கு 0.4 அப்படின்னு வருது. ஸோ 112.4 அப்படிங்கிறது ஆன்சர். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் எவ்வளோக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நம்ம ஃபாஸ்ட்டாக வரலாம். டேட்டா இன்டர்பிரேஷனாக இருக்கட்டும், நிறைய டாபிக்ஸ்க்கு வந்துட்டு டேட்டா இன்டர்பிரேஷன் மட்டும் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் இந்த மாதிரி டிவிஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய நம்பர் எடுத்து கூட நான் உங்களுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு 2 அப்படின்னு தெரியும், கரெக்டா? பிளஸ் ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 84-16 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் 74-64 இட்ஸ் அரௌண்ட் 68 நினைக்கிறேன். 68/258 இந்த மாதிரி நமக்கு ஃபைனலா வந்து நிற்கும். இதோட ஆன்சர் வந்துட்டு நமக்கு 202 அப்படின்னு தெரியும், கரெக்டா? ஸோ 68/258 நம்ம ஓரளவுக்கு அப்ராக்சிமேட் பண்ணி நம்மளால எவ்வளவு கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம். இல்ல உங்களோட ஆன்சர்ல நீங்க பாக்கணும், ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 202.something ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு ஜாக்பாட் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சப்போஸ் உங்களுக்கு 202.something ரெண்டு மூணு ஆப்ஷன் இருந்ததுனால நம்ம இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் இதுல உங்களுக்கு இந்த 202 வரைக்கும் நீங்க வந்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இப்போ 80/215 எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், இப்போ 70/210 அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு 1/3 வரும். இப்போ 1/3 ஃப்ராக்ஷன் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா 33.33%. அதை நம்ம அப்படியே நம்பரா மாத்தோம்னா 0.333 வருமா? பட் 0.3, அதாவது இப்போ நீங்க அப்ராக்சிமேட்டா இது 0.3 எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 202.3 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்மளோட ஆப்ஷன்ல 202.25, 202.26, 202.32, 202.34 அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க அதை ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி இதுக்கு நியரஸ்டா எது இருக்கோ நீங்க அதை அவங்க ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கம்ப்ளீட்டா எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி இது வரைக்கும் இருக்கிற ஸ்டெப்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இருக்கிறத நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டரா போடுறோமோ நம்மளோட எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி பண்றேன். இந்த ஃபைனல் ஸ்டெப்ல வந்து ஐயோ இந்த ஃபைனல் ஸ்டெப்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கேன்னு தயவு செய்து யோசிக்காதீங்க. இந்த ஃபைனல் ஸ்டெப்பை மேக்ஸிமம் கொஞ்சம் அப்ராக்சிமேட் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு 70/215 நான் 70/210 இருந்ததுன்னா 1/3 இருக்குங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ 1/3 நமக்கு ஜெனரலா ஃபிராக்ஷன் 2% ஈஸியாவே தெரியும். 1/3 33.33% தெரியும். அந்த நம்பரை மாத்தும் போது 0.33 வரும். ஸோ ஸோ 202.3 இருக்கலாம், 202.25 மேல எது வேணா இருக்கலாம், 202.3334 எது வேணா இருக்கலாம். நமக்கு ஆப்ஷன்ல கண்டிப்பா அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், தயவுசெய்து அதை போய் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டிவிஷன் ட்ரிக்ஸ்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா அந்த நம்பர் அதோட டிவிசிபிளா இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பேசிக் ரூல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 5, 25, 125 இதெல்லாம் ஒரு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியா டிவைட் பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம். 5 நம்பரை டபுள் பண்ணி டிவைட் பை 10, 25 நம்பரை 4 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 100, divided by 125
ப்ளஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம பண்ற மாதிரி பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஃபைனல் ஸ்டெப் வரும்போது தயவுசெய்து டென்ஷன் ஆகாதீங்க. அதை மேக்ஸிமம் அப்ராக்சிமேட் பண்ணிட்டு ஆன்சர், ஏன்னா இது ஃபைனல் நம்ம ஆன்சருக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ இந்த ஆன்சரோட நம்ம கிளப் பண்ணிக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். உங்க தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே இதனால இந்த ஷார்ட்கட்ஸ் கத்துக்கிட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஓகே. ஸோ என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.